அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த மே மாதம் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வாங்கி விற்ற டாப் 30 ஸ்டாக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா நம்ம அனைவரும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல். ஏன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் எந்த ஒரு பங்கை அதிகப்படுத்துறாங்களோ அந்த பங்கு சாதகமான சில செய்திகள் இருக்கலாம், அதே மாதிரி எக்ஸிட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த பங்கை அவங்க ப்ராஃபிட் புக் பண்றாங்களா இல்ல எக்ஸிட் ஆகுறாங்களா அப்படிங்கிறத நம்ம அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க கூட அவசியமா இந்த தகவலை தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அந்த விதத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டி மார்க்கெட்ல கொடுக்குற அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கூடுதலா இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல நிலையை ஒரு ஷார்ட் டேர்ம்ல கொடுத்துச்சு. அதாவது மார்க்கெட் வந்து கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி 7511 அப்படிங்கிற லோவை டச் பண்ணிட்டு அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறி 9599 அந்த சாரி கிட்டத்தட்ட 9900 பிரேக் பண்ணுற ஒரு நிலை இருக்கும்போது அங்கிருந்து அகெயின் ஒரு சப்போர்ட்டை வந்தது. பட் அந்த சப்போர்ட்டை உடைக்காம திரும்பவும் ஒரு ஹை கொடுத்துருக்கு. இப்ப மறுபடியும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. முக்கியமான சப்போர்ட்டை உடைக்காம அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸை தாண்டாம, ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் அடுத்து தாண்டுமா, வேற ஏதாவது ஃபண்டமெண்டல் காரணங்கள் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு சில கூடுதல் தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மார்க்கெட்டோட அப்டேட்ஸை இன்ஸ்டண்டாக ரிசீவ் பண்ணுறதுக்கு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எஸ்ஐபியோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது. ஒரு ஒரு வருஷ கேப்ல நான் எடுக்கிறேன். இதுல என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, போன வருஷம் வந்து 8183 கோடி கிட்ட எஸ்ஐபியோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்திருக்கு. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாடரேட்டடான லெவல்ல உயர்ந்து செப்டம்பர்ல வந்து 8532 கோடி, அதுக்கப்புறம் மாடரேட்டடா இருந்துட்டு மார்ச், அதாவது மார்க்கெட் நல்ல சரிவுல இருக்கும்போது அந்த 7500 பாயிண்ட் கட் பண்ணும்போது மார்க்கெட்ல அதிக அளவு கடந்த ஒரு வருஷத்துல இல்லாத அளவுக்கு வந்து 8641 கோடிக்கு மேல பர்ச்சேஸ் போயிருக்காங்க. இப்ப கடந்த 2 மாசமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. இப்ப மே மாசத்துல 8123 கோடியா தான் இருக்கு அப்படிங்கறத அவசியம் நாம கவனிக்கணும். அடுத்தது டாப்பா அவங்க வாங்கின லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 HUL, 2 ஜீல் அண்ட் டாடா மோட்டார்ஸ், விப்ரோ, JSW ஸ்டீல். இந்த ஸ்டாக் எல்லாமே ஃபண்டமெண்டலாகவும் கவனிக்க வேண்டிய பங்குகள் தான். ஏன் அப்படிங்கிறத பல வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோஸில் போய் பாருங்கள், உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும். அடுத்தது லார்ஜ் கேப்பில் அவங்க பை பண்ண அடுத்த டாப் 5 ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் கம்பெனி. இந்த ஸ்டாக்கை லாஸ்ட் வீக் தான் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். அடுத்தது அதானி என்டர்பிரைசஸ், ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர், கஜாரியா செராமிக்ஸ், நாக்கோ ஃபார்மா, இந்த பங்குகளை மிட் கேப்ல அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸ்மால் கேப்ல பாத்தீங்கன்னா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், லாஸ் லெபார்டரிஸ் லிமிடெட், அவந்தி ஃபீட்ஸ், ஏஐடி பாரி, ஜூப்ளியன் லைஃப் சயின்ஸ். ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிற இந்த 15 ஸ்டாக்ஸுமே நம்ம நிறைய வீடியோஸ்ல இந்த ஸ்டாக்குகளை பத்தின ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துருக்கோம். மே மாசம் இவங்க வாங்கிய பங்குகள்ல இந்த பங்குகள் எல்லாமே கவனிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கு. அதே மாதிரி விற்ற பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது பிராமல் என்டர்பிரைசஸ், பயோகான், டோரன் ஃபார்மா, ஏபிபி இந்தியா, ஹிந்துஸ்தான் செக்ஸ், இதெல்லாமே இங்கே எக்ஸிட் ஆனாங்களா அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்பிளாக பார்த்தோம்னா இல்லை, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கூட நடந்திருக்கலாங்கிறது என்னோட கணிப்பு. அதே மாதிரி டால்மியா பாரத், எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸ், சுந்தரம் ஃபினான்ஸ், கிளன்மார்க் ஃபார்மாலாம் பார்த்தீங்கன்னா மிட் கேப்ஸில் செல் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் கேப்பில் மெஜஸ்கோ லிமிடெட், சென்னை பெட்ரோலியம், ஹெல்த் கேர் குளோபல், குஜராத் மினரல் டெவலப்மெண்ட், NCC. ஸோ ஸ்மால் கேப்பில் NCC-யை இவங்க கம்மி பண்ணியிருக்கிறத நம்ம கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்டர்ல அதிகப்படுத்திருக்காங்களா, தொடர்ந்து கம்மி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத நீங்க அவசியமா தெரிஞ்சுட்டு தான் இந்த பங்கை வாங்கலாமா விற்கலாமா அப்படிங்கிற அந்த தகவலுக்குள்ள நீங்க போகணும். இது வந்து மணி கண்ட்ரோல கம்ப்ளீட்டா ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், நீங்களும் ஃபுல்லா படிச்சு பாருங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் மே மாசம் என்னென்ன பங்குகள் வாங்கினாங்க, என்னென்ன பங்குகளை வித்தாங்க அப்படிங்கிற இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதை தொடர்ந்து
இந்த ஆர்டிக்கல்ல நான் பார்த்த பல முக்கிய தகவல்களையும் கூடுதலா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆக்சுவலா இப்ப வந்து என்ன சுச்சுவேஷன்ல மார்க்கெட் ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு அசோசியேஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து மார்க்கெட் வந்து இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலை, இந்த கொரோனா வந்து இரண்டாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்ல எவ்வளவு தூரம் மார்க்கெட் வந்து ஒரு பேனிக் ஆச்சுன்னா, இப்ப செகண்ட் அந்த இன்னிங் வருமோ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து மார்க்கெட் ஒரு பெரிய பயமுறுத்தல கொடுத்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இப்ப மார்க்கெட் வந்து 10,100 அப்படிங்கிற லெவல தாண்ட முடியாம ஒரு தடுமாற்ற நிலையில இருக்கு. அந்த 10,100 என்ன லெவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அந்த 10,100 மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணி திரும்ப ஏறுச்சு அப்படின்னாதான் ஒரு ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 10,330 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஏற்ற நிலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில மார்க்கெட் ஏன் அந்த லெவலை தாண்டல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டே பிஃபோர் எஸ்டர்டே பார்த்திருந்தது வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து வியாழக்கிழமை குளோபல் மார்க்கெட் ஒரு பெரிய சரிவு நிலைக்கு இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் COVID-19. அதாவது ஃபெட்மீட்ல எக்கனாமியோட சுச்சுவேஷன் இன்னும் பாதிக்கும் அப்படிங்கிற அவங்களுடைய கருத்து, COVID-19 பிரச்சனை இன்னுமே பல பாதிப்புகளை கொடுத்துட்டு இருக்கிறது, அதை தாண்டி உலக லெவல்ல குளோபல் அதாவது அமெரிக்கால பாத்தீங்க அப்படின்னா US வந்து இந்த கருப்பு இனத்தவர்களுக்குள்ளேயும் நடந்துட்டு இருக்கிற அந்த ஒரு பெரிய இஷ்யூ. இப்ப அது அவங்களோட அந்த போராட்டம் வந்து இன்னுமே மக்களை வந்து ஒன்னாதான் இணைக்கிறதே தவிர அந்த டிஸ்டன்ஸை வந்து கீப் அப் பண்ண முடியல. இது எல்லாமே வந்து இந்த COVID-19 இன்னும் பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போகும், இன்னும் நிறைய மக்கள் அதனால பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சுச்சுவேஷன் வந்து குளோபல் மார்க்கெட்டை வீக்னஸ் ஆச்சு. அதோட இம்பாக்ட் இந்திய பங்கு சந்தையை வீக்னஸ் பண்ணுச்சு. அதாவது 9,500 வரைக்கும் போயிருந்தாலும் அங்க இருந்து அந்த லெவலை தக்க வச்சுக்காம தொடர்ந்து ஒரு ஏற்றம் ஒரு பெரிய ஜம்ப் 450 புள்ளிகளுக்கு மேல ஏறிச்சு. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்டால சஸ்டெயின் பண்ண முடியாம அந்த அதுக்குள்ளேயே சூழ்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஹென்ஹால் பேட்டர்ன் தான் உருவாகிட்டு இருக்கு. ஸோ இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரே நாள்ல 30,000 பேருக்கு மேல கொரோனா நோயாளிகள் ஒன்னா சேர்ந்து இருந்த மாதிரி இருக்கு. அது படிப்படியா குறைஞ்சு 20,000 என்ற நிலைக்கும் வந்திருக்கு. அது கவனிக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸை கீப் அப் பண்றதுக்கான ஆப்ஷன் எங்கேயுமே இல்லைங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் நாம ஃபர்ஸ்ட் அந்த அலையில தான் இருக்கும். மத்த எல்லா நாடுகளுமே கொரோனா எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா லாக்டவுனை வந்து திரும்ப பெற்றாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உச்சத்தை தொடுவதற்கு முன்னரே லாக்டவுன் விதிகள் வந்து தளர்த்தப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து டேட்டால சொல்லியிருக்காங்க. இந்தியா போன்ற வளரும் நாட்டுல இது வந்து ஸ்டில் லாக்டவுனை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம் இன்னும் பெரிய சிக்கலாகும், அதுவே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இதுலதான் இவங்க வந்து லாக்டவுனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா பொது வெளியா பார்க்கும்போது தனி மனிதரோட அந்த டிஸ்டன்ஸை கீப் அப் பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. நேற்று கூட நான் வந்து நியூஸ் பேப்பர்ல பாத்துருந்தேன், சென்னையில வந்து 2 பிளேஸ்ல வந்து அதாவது முக்கியமா கோயம்பேடு மார்க்கெட், அதே மாதிரி இன்னொரு முக்கியமான மார்க்கெட்லயுமே அந்த கூட்டம் வந்து இன்னுமே அவங்க இருக்காங்க. இது வந்து பல பேர் புரிஞ்சுக்கிறாங்களாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்குங்கிறது சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நமுரா அப்படிங்கிற இந்த ஜப்பானிய நிறுவனத்தின் கணக்குல கொரோனா வந்து இரண்டாவது அலை என்ற ஒன்று வந்தால் இந்தியா பெரிய டேஞ்சர் சோன்ல இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இது உண்மை ஆச்சு அப்படின்னா தெற்கு ஆசிய நாடுகள் தான் மையப்புள்ளியா இருக்க முடியும், அப்படிதான் இப்ப இருக்கிற கள நிலவரமும் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்ப இது மட்டும் இல்லாம நேத்து வந்து மோடி அவர்கள் சுகாதார துறை செயலாளர்களை அழைத்து பேசும்போது எமர்ஜென்சிக்கு தயாரா இருங்கன்றதையும் சொல்லியிருக்காரு. அதாவது மருத்துவமனையில மற்ற நாடுகள்ல ஏற்பட்டது மாதிரி தட்டுப்பாடு வருமோ அப்படின்னு ஒரு பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்திருக்கேன். இப்படி தொடர்ந்து இந்த COVID-19 ப்ராப்ளம் வந்து உலக அளவில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமோ, அதுவும் குறிப்பாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரெக்கவரிஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம், எவ்வளோக்கு எவ்வளோ பாதிப்பு வருதோ அந்தளவுக்கு 50%க்கு மேலே ரெக்கவரி ஆகிட்டு இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய சாதகமான விஷயமா இருக்குது அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் பங்கு சந்தையில் இது இதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட 100 நாள் அந்த அந்த மூவி அந்த ஆவரேஜான ப்ரைஸுக்கு மேல மார்க்கெட் சென் போயிடுச்சு அப்படின்னா ஒரு சஸ்டைனிட்டி கிடைக்கும். சப்போஸ் அந்த லெவலை தாண்டாம அப்படியே வளட்டைல இருந்தது அப்படின்னா நம்ம ரொம்ப கவனமா முதலீடு செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அடுத்த ஆர்டிக்கல்ல நான் படிச்ச கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு,
இந்த கோவிட்-19 பாருங்க இந்தியால வந்து 332,783 பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட 9523 பேர் டெத் ஆயிருக்கு ஆனா 169,748 பேர் வந்து இதுல ரெக்கவரி ஆயிருக்குது நமக்கு ஒரு நல்ல தகவலா இருந்தாலும் இது உலக லெவல்ல இன்னுமே கொஞ்சம் வீக்னஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல பங்குகளை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க அதே மாதிரி இருக்கிற மொத்த ஃபண்டையும் தயவு செஞ்சு ஒரே ஸ்டாக்ல பல்கா போடாதீங்க நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதாவது மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் மிட் கேப் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக் லாஸ் இல்லாம தயவு செஞ்சு ட்ரேட் பண்ண வேண்டாம் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல எக்ஸ்ட்ராவா எக்ஸ்போஷர்ஸ் எடுத்தெல்லாம் ட்ரேட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ரிகாஷன் தான் இப்படிதான் நடக்கும் அப்படின்லாம் யாராலையும் அடிச்சு சொல்ல முடியாதுங்க அடுத்தடுத்து வரப்போற சாதகமான செய்திகள் பொருளாதார நிலையை சரி செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாமே நல்ல நிலைக்கு வந்து இந்தியாவில் ரெக்கவரிஸ் நடக்குது நவம்பர் வரைக்கும் இது எக்ஸ்டென்ட் ஆகும் அப்படிங்கறத மேக்ஸிமம் சொல்றாங்க அதாவது நவம்பர்ல தான் அடுத்த கட்டமா நமக்கு எல்லாமே சரியாகும் அப்படின்னு சோ அது வரைக்கும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப கவனமா பண்ண வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம் சோ கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ற அந்த கேஷ் வந்து ரொம்ப பல்கா ஒரே ஸ்டாக்ல எல்லாம் டம்ப் பண்ணாம நல்ல குவாலிட்டியான பங்குகளை பார்த்து முதலீடு செய்யுங்க எனக்கு என்னோட போர்ட்போலியோல நான் எந்த மாதிரிலாம் ஸ்டாக்கை சூஸ் பண்ண வேணும் அந்த மாதிரி ஸ்டாக்ஸை எடுத்து தொடர்ந்து நான் நிறைய அனலைஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் நீங்களும் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க அந்த ஸ்டாக்கை நீங்களும் பர்சனலா அனலைஸ் பண்ணுங்க உங்க போர்ட்போலியோல அந்த ஸ்டாக் ஆட் பண்ணும்போது அதுக்கு உண்டான அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல கேக்குறது என்னன்னா மேம் இப்ப எனக்கு லோன் ஆஃபர் பண்றாங்க அந்த காசை வாங்கி நான் மார்க்கெட் இறங்கி இருக்கேன் இப்ப போடலாமா அப்படிலாம் கேக்குறீங்க அதே மாதிரி ஒருத்தர் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை வந்து எனக்கு லோன் தராங்க பிஎஃப் அமௌண்ட்ல அதை எடுத்து நான் மார்க்கெட்ல போடலாமா அப்படின்னு கேக்குறாங்க என்னோட வீடு அடமானம் வச்சு அந்த பத்திரம் வந்து சும்மா தான் இருக்கு அது அடமானம் வச்சுதான் எனக்கு பல்க் அமௌண்ட் தெரியும் இப்ப மார்க்கெட் 9500 தானே இருக்கு இப்ப நான் அப்ப கேட்டார் 9500 இருக்கும்போது 9500 இருக்கு இப்ப நான் வாங்கினேன்னா மார்க்கெட் 5000 எல்லாம் போகும்போது எனக்கு நல்ல ப்ராஃபிட் வருமா அப்படிலாம் கேட்டாங்க அப்பெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க சேவிங்ஸ்னா என்ன நம்மளுடைய சேமிப்பு நம்ம சேமிப்புக்காக ஒதுக்கி இருக்கிற ஒரு அமௌண்ட்டை எடுத்து நம்ம வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோம் ஓகேங்களா அப்ப நம்ம வந்து அந்த நம்ம சேமிப்புன்னு ஒதுக்குற அந்த அமௌண்ட்ல நாம மினிமமா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு ஒதுக்குறோம் அந்த ஒதுக்குற அந்த அமௌண்ட்ல இவ்வளோ அமௌண்ட் அது வந்து ரிஸ்க் தான் மார்க்கெட்டோட ரிஸ்க்கை புரிஞ்சவங்களுக்கு தான் இது புரியும் அப்போ அந்த குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் ஒரு 100 ஸ்டாக் வாங்குறோம்னா 30 ஸ்டாக் இப்போ திரும்ப மார்க்கெட் இறங்கி நல்ல பாட்டம் வந்துட்டு திரும்ப ஏறும்போது அடுத்து 20 ஸ்டாக் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டை ஜெயிக்க முடியும் அதே மாதிரி வாங்கி வச்சுட்டு ஓகே வாங்கிட்டேன் சேஃப் அவ்வளோதான் அப்படின்னு ஒரு இடம் மாதிரியோ வீடு மாதிரியோ நம்மளால சும்மா இருக்க முடியாது ஏன்னா அந்த ஸ்டாக்கோட கம்ப்ளீட் ஃப்ளக்சுவேஷன்ஸை நம்ம வாட்ச் பண்ணணும் மார்க்கெட் ஒரு சின்ன ஏற்றம் வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணணும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் பல விஷயங்களை நீங்கள் கவனித்து பண்ணணும் என்னங்க இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க கேட்கவே தலைவலிக்குதுங்கிறீங்களா டக்குன்னு இதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட் கான்செப்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி முறையில் நல்ல போர்ட்ஃபோலியோ இல்லை நிஃப்டியில் மிட் கேப் ஸ்மால் கேப் லார்ஜ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து ஸ்பெசிஃபைவாக சூஸ் பண்ணி அதாவது அந்த அந்த செக்டரை வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னே தனியாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் தொடர்ந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்களும் நல்ல ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று நம்மளுடைய பணம் இன்ஃப்ளேஷனை விட ரீசனபிளான ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு முதலீடாக தான் நம்ம சூஸ் பண்ணுறோம் பல பேருக்கு நான் சொல்கிறேன் அதாவது நம்ம சேனல் மேக்ஸிமம் பிகினர்ஸ்க்காக தான் அதிகமாக பேசுவேன் அவங்களுக்கு வந்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்போ அதில் நீங்கள் ரெண்டாக டைவர்சிஃபைட் பண்ணி பாதி அமௌண்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட்லையும் பாதி அமௌண்ட்டை டைரக்ட் ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் பாதி அமௌண்ட் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போங்க தட்ஸ் வெல் அண்ட் குட் இதை பற்றியெல்லாம் தொடர்ந்து நிறைய வீடியோஸ்லாம் நான் லைவில் நிறைய சொல்லியிருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ நான் இப்போ பேசின எல்லா தகவலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருந்தது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா லைக் கொடுத்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே